நம்ம போகலாம் வாங்க மடிநோய் சரிங்களா மாடுகளுக்கு மடிநோய் வர முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மாடை சரியான முறையில் மடியை கழுவாம இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த மாடுகளும் பால் கறந்து முடிச்சோடனே ரெண்டாவது வந்து அந்த மாடுகளுக்கு சரியான முறையில தீவனம் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறனால தான் பெரும்பாலும் மாடுகளுக்கு நோய்கள் அதிகமாக வருது சரிங்களா அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பால் கறக்க போனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுட்டி விட்ட பிறகு தான் மடியை கழுவுறாங்க அது ஒரு தவறான விஷயம் ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து அது மடியில் அதிகமான சாணம் இருக்கும் சாணம் இருந்தது அதை வந்து கழுவே மாட்டாங்க அப்படியே கண்ணுட்டி விட்டுருவாங்க கண்ணுட்டி விட்டாங்க அப்படின்னா அந்த காம்பில் இருக்க அந்த சாணம் எல்லாமே அந்த கண்ணுட்டி எல்லாமே அது வந்து குடிச்சு எல்லாமே அதோட வயிற்றுல வயிற்றுக்குள்ளே போகும் அது கழிச்சல் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக கண்ணுட்டிக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் மாடுக்கு நோய் வரது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன நல்ல மடியை நீட்டா கழுவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுட்டி விடணும் கண்ணுட்டி விட்டு ரெண்டாவது கண்ணுட்டி மறுபடியும் கண்ணுட்டி பால் குடிச்சுன்னு பால் இறக்குன பரவு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது நம்ம மடியை கல மடியை நல்லா நீட்டா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் கறந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு நோய் வராது வந்து ரொம்ப தடுக்கலாம் அதே மாதிரி பால் கறந்த உடனையும் மாடை வந்து படுக்க விடக்கூடாது சரிங்களா மாடு வந்து நம்ம படுக்கணும் அப்போ என்ன சொன்னோம் அதுக்கு அடர் தீவனம் இல்லாட்டா பசு தீவனம் இல்லைன்னா நம்ம வைக்கோல் இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாடு நட்டமே நிற்கணும் அப்போது ஏன் அப்படி நிற்கணும்னா அந்த மாடோட ஹோல் வந்துருக்கலாம் பா உள்ள ஹோல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வர திறந்துருக்கும் திறந்துருக்கும் போது அந்த மாடுகள் வந்து உடனே படுத்துனா கீழே வந்து சாணம் இருக்கலாம் இல்லாட்டா யூரியன் இருக்கலாம் எல்லாமே அந்த அந்த ஹோல் வழியாக வந்து உள்ளே போகும்போது மடிநோய் வரதுக்கு ஏன்னா அந்த கிருமிகள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அந்த மாடுகளுக்கு மடிநோய் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம வந்து பால் கறந்தோடனே தீவனம் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா எல்லாருமே பால் கறந்த உடனே அந்த தீவனங்களை போடுங்க சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அடிஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பரமனைட் பொடி அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க நம்ம டாக்டர்கிட்ட சொன்னதுதான் ஸோ நான் அவங்க டாக்டர் சொன்னதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் கறந்த உடனே நம்ம வந்து கண்ணுட்டி குடிச்சோம் பிறகு அதுக்கப்புறம் ஒரு அதை வந்து நல்லா தண்ணியில் கலந்து அந்த காம்பளை நம்ம முக்கிய எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது கிருமிகள் இருந்தா கூட அந்த இது வந்து சரி பண்ணி விட்டுரும் பொட்டாசியம் பரமனைட் வந்து ஒரு முக்கியமானது பெரிய பெரிய ஃபார்ம்ல வந்து அதை யூஸ் பண்றாங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்றது என்னன்னா அதிகமான பால் இருக்க மாடுகளுக்கு தான் மடிநோய் வருது ஏன்னா எதனால காரணங்கள் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க காரணங்கள் நம்ம தான் நம்ம தான் காரணமே நம்ம ஏமா ஒழுங்காக மடியை கழுவுறது கிடையாது அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்றது கிடையாது சும்மையான ஆனாலும் நம்ம பால் கறக்க வைக்கும் ஆனால் மாடு பால் தருது நம்ம சும்மா பால் கறக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே நம்ம இது பண்ணோம் அது ஒரு தவறு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடை வந்து மடியை நீட்டா கழுவுறது வந்து ரொம்ப பெஸ்டான விஷயம் அதே மாதிரி சரியான முறையில பால் கறக்குது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நகை வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க நிறைய நகை வச்சுட்டு அப்படியே பால் கறப்பாங்க ஏன்னா அதோட காமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்போ நீங்க வந்து நம்ம நகை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிச்சா கூட அது புண்ணாயிரும் ரெண்டாவது மாடு கண்ணூட்டி பால் குடிக்கும்போது அந்த புண்ணு பெருசாகி அது பல பிரச்சனைகளை வரும் அது தேவையில்லாத விஷயம் நகத்தை வந்து நீட்டாக வெட்டிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா விரலை வந்து மடக்கி தான் கறக்கணும் சரிங்களா நம்ம நேரம் வச்சு கறக்கூடாது தயவு செய்து நேரம் கறக்காதீங்க கண்டிப்பாக மாடுகளுக்கு அந்த நிறம் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்க பால் கறக்க பார்ப்பீங்க அந்த கறக்கும் போது பாருங்க அந்த விரல ஃப்ரெண்ட்ல உள்ள விரல வந்து மடக்கி பெரு விரல வந்து மடக்கி தான் பால் கறக்காங்க அது பால் அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கறக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம கறக்க 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 பழகிட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த அந்த மாதிரி பால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது மாடுகளுக்கும் எந்த வித பிரச்சனை வராம இருக்கும் இந்த மெத்தட கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சரிங்களா அதே மாதிரி நல்ல அந்த பால் கறக்கும் போது பாத்தீங்கன்னா சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையை கழுவ மாட்டாங்க கையை கழுவாமல் அப்படியே வந்து போய் பால் அப்போ நம்ம கையில் இருக்க கிருமிகள் எல்லாமே அந்த மடியில் வந்து மடி நோய் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாட்டில் பால் கறப்பாங்க கறந்துட்டு அடுத்த மாட்டில் பால் கறக்க போகும்போது கண்டிப்பாக கையை கழுவாமல் சும்மா ஏனாந்தோம் கறப்பாங்க அப்படி கரைக்க கூடாது மா ஒரு மாட்டில் பால் கரைக்கிங்க அப்படின்னா அடுத்த மாட்டுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நல்ல கையை நீட்டாக போட்டு கழுவிட்டு போட்டு கூட கழுவுனா வெறும் கையை கழுவுனா கூட போதும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கற ஃபஸ்ட்டு மாட்டில் பால் போது நீங்கள் போட்டு கழுவிட்டு கறந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டாம் மாட்டில் கறக்கும் போது நீங்கள் வந்து வெறும் பச்சை தண்ணியில் கூட கல கையை கழுவிட்டு நீங்கள் கறந்தீங்கன்னா மாடுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது கண்ணு எந்த எந்தவித பிரச்சனையும் வராது நம்ம கையில் இருக்க கிருமிகள் இருக்கும்போது அப்போ மாடை நம்ம பால் கறக்கும் ரெண்டாவது கண்ணுட்டி விடும்போது அந்த கண்ணுட்டியை குடிக்கும்போது ரொம்ப கழிச்சல்கள் இந்த மாதிரி பல கழிச்சல் வரும் பல நோய்கள் வந்து கடைசியில் கன்று வட்டிகள் கூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மிஷின் கறவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கறவுலையும் இதே சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிஷின் கறவையில் வந்து கன்றுகள் விடுறது கிடையாது ஏன்னா வந்து ஓனாவே பால் கறக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓனாக பால் கறக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பவும் இதே மாதிரி மண்ணில் மடியை நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சாணி வந்து இந்த மடியில இருக்கவே கூடாது நான் ஒரு ஒரு சில ஃபார்ம்லாம் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனா தானே என்ன செய்வாங்கன்னா மடியே கழுவுறதே கிடையாது சும்மா உடனே பால் இறக்கிட்ட உடனே உடனே மிஷினை மாட்டிட்டு அந்தளவு பால் கறப்பாங்க ரெண்டாவது கழுவி விட மாட்டாங்க ஏன்னா பால் மிஷின் கறவுக்குன்னு அந்த சைடில் உள்ள காம்புல லைட்டாலாம் பால் இருக்கும் ஏன்னா கண்ணுட்டி விட மாட்டாங்க பெரிய பண்ணையிலலாம் அப்போ அப்ப அந்த சைடில் உள்ள பால் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த மாடுகளுக்கு அதில் எறும்பு வந்து ஏதாவது எறும்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏன்னா அந்த பாலுக்கு வந்து ஒரு சில எறும்புகள் வரலாம் ஏதாவது வந்து பிரச்சனை உண்டு பண்ணது இல்ல ஏதாவது பூச்சி வரலாம் பூச்சி வந்து அதை கடிக்கவோ இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு தான் லாஸ் ஆகும் சரிங்களா லாஸ் வராமல் நம்ம பண்ண ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மிஷின் கறவையாக இருக்கட்டும் இல்லை கை கறவையாக இருக்கட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பால் கறந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புரோஜனமாக இருக்கும் இது மடிநோய் வந்து ஏன்னா ஒரு மாட்டுக்கு மடிநோய் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு அந்த ஈத்தில் அவ்வளோதான் முடிஞ்சு எதுக்கு முடிஞ்சுன்னா அந்த மாடு ஒரு காம்பு அடிப்படும் ஒரு காம்பு வந்தாலும் பால் நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பால் ரொம்ப வத்தும் ரொம்ப வீங்கினா ரொம்ப வத்தும் மற்றட்டு ஒரு சில காம்புகள் கூட இப்போ வாய்ப்பு இருக்குது மாடு கடைசியில் விற்கக்கூடிய நிலைமைகளும் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய நிலைமைகளும் வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து மாடு வந்து சொரம் இருக்குது அப்படின்னா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இங்கே நிறைய பேர் கேட்கலாம் சொரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடை வந்து சிமெண்ட் தரையில் தயவுசாக கேட்டாங்க மண் தரையில் நீங்கள் நீட்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வந்து அந்த சொரம் ஆனது நீட்டாக வத்திரும் சொரம் சொரங்கிறது காய்ச்சல் கிடையாது மடியில் இருக்கிறது தான் சொரம்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி நீர் மாதிரி நீர் கட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் சொரம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் ஓகே தான் அதே மாதிரி சோத்தக்கத்தாளா மஞ்சள் சுண்ணாம்பு ம சோத்துக்களில் மஞ்சள் சுண்ணாம்பு மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சோத்துக்கலை கால் கிலோ சுண்ணாம்பாக்கெட்டு கடை பாக்கெட்டு வந்து ரெண்டு பாக்கெட்டு இந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சின்னா ரெட் வரும் ரெட்குலராக வராத அதை வந்து நீட்டாக எடுத்து நல்ல மடியில் நல்லா ராவணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரை பூரா உறிஞ்சி எடுத்துரும் அப்போ வந்து சீக்கிரம் வந்து ஏன்னா சொரம் இறங்குனா மட்டுமே தான் பால்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக கறக்க முடியும் இந்த மாட்டுலேயே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சொரம் இருக்கு இதில் தெரியும் அந்த முன்னாடி லைட்டாக இருக்கு பார்த்தீங்களா அந்த அடி வயத்தில் பாருங்க இதுதான் சொரம்னு சொல்லுவாங்க சரிங்களா உங்களுக்கு சுரம் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க நீட்டா இதை பண்ணுங்க ஒண்ணுமே செய்யாது சரிங்களா ஒரு சிலர் வந்து சரியான முறையில பார்க்காம மடிநோய் வந்துட்டு அப்படின்னா வந்து நீங்க பயப்படாதீங்க அதுக்கு ஒரு சில மருந்துகள் நான் சொல்றேன் அதை தமிழ் மருந்து சொல்றேன் அதை நீங்க வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாடுகளுக்கு வந்து மணிநோய்ல இருந்து தடுக்க முடியும் சரிங்களா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பர்ஸ்ட் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மடிநோய் இன்னைக்கு சாயங்காலம் பால் கலந்துருக்கோம் நாளை காலையில் பாத்தீங்கன்னா மடி இருக்கு அப்படின்னா மடியில வந்து பால் வந்து திரஞ்சு வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாலு எலுமிச்சை தான் நல்லா பொடிசு பொடிசா நறுக்கி அதோட வாயில கொடுத்துருங்க வாயில கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரிதான் சோத்துக்கத்தலை காய் கிலோ அம்பரம் சுண்ணாம்பு பாக்கெட் ரெண்டு கடை சுண்ணாம்புதான் வாங்கணும் இந்த வெல் வீட்டில் வெள்ளை அடிக்க சொன்னாமல் தயசை சதுராங்க கொத்துரும் சரிங்களா அந்த மூணு எடுத்து நல்லா மிக்சில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சோப் கலரில் வரும் அதை வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு டைம் ஒரு ஒரு டைம் அரைச்சோன்னா மூணு டைம் போடலாம் மினிமம் பத்து டைம் வர போடலாம் ஒரு மணி ஒருக்க நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்து மடிநோய் வராத நீங்கள் வந்து ஈஸியான முறையில் தடுக்க முடியும் சரிங்களா ஈஸியாக நம்ம தடுத்துலாம் நீங்கள் வந்து அது பயப்பட தேவையில்ல அதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மடிநோய் வரதை நம்ம வந்து தடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பெரிய அளவில் வீக்கங்கள் வராது சரிங்களா ஒரு சிலர் வந்து அதை வீங்கிருக்கு நம்ம வந்து பால் ஊற்றணும் இப்படின்னு நினைப்பாங்க தயவுசெய்து இதை பண்ணிடுங்க இல்லைன்னா ஒரு மாடு நாலு லிட்டர் பால் கறக்கு அப்படின்னா ஒரு காம்பில் ஒரு லிட்டர் பால் வருது அந்த ஒரு லிட்டர் பால் வராமல் மடிநோய் வந்து அப்படி ஸ்டக்காக நினைச்சுன்னா உள்ளே போய் தெரிஞ்சிருந்துரும் திரஞ்சிருந்தனா வந்து அது பார மாதிரி இதாயிரும் பார மாதிரி இதாகணுன்னா அந்த மாடியில் இருந்து பால் வருது அப்படி நின்று அதனாலதான் பால் நின்றனால தான் பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம வந்து அதை வந்து கரெக்டான முறையில் மடிநோய் மட்டும் கரெக்டா பாருங்க அதுக்கப்புறம் ரொம்ப கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுருங்க தயவு செய்து டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எதுக்கான ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க அதையோ மடிநோய் வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்ல ஊசிப்படாங்க பால் வத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து சொல்றேன் டாக்டர் கூட்டு உடனே ஊசி போட ரொம்ப நல்லது நீங்க வந்து ரெண்டு மூணு நாள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இயற்கையவே பால் வத்திரும் அதனால நீங்க டாக்டர் கூட்டு இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா வந்து உடனே அது சரியாக வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உடனே கேட்டுரும் பிரச்சனை இல்லாம ஃபர்ஸ்டே நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்குறது ரொம்ப தவறு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தயவு செய்து நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா ட டக்குன்னு ஈன உடனே ஒரு மாதிரி ரோஸ் கலரில் பால் வரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரோஸ் கலரில் வர காரணம் என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா சில மாடுகளுக்கு அப்படி வரும் அப்போ அந்த மாடுகள் நம்ம என்ன செய்யணும் அதுவும் நம்ம சரி பண்ண முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கலாம் உருளைக்கிழங்கு அது வந்து ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோஸ் கலரில் வரது உடனே பால் வந்து உடனே மாறிடும் அப்படி மாறலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டாலும் கூட அது உடனே மாறிடும் அதையும் வச்சிட்ருக்காதிங்க தயவு செய்து எப் எப்போதுமே வந்து எதுவுமே உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாடுகளுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா தயவு செய்து பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் பெல் பட் நம்பிக்கிட்டு ஆள் கொடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பேசணும் நம்ம தகவல் வீடியோ போடுறோம் ப்ளஸ் அந்தக்குள்ளே வீடியோ போடுறோம் ப்ளஸ் விற்பனைகளை வீடியோ போடுறோம் சரிங்களா நம்ம டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம் அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது உங்களுக்கு சேர விருப்பம் வந்து சேர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் எதுவும் டவுட்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்